வணக்கம். ஜஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்றைய குவைத்தின் செய்தி அறிக்கைகள். குவைத்தில் குடும்ப விசா வழங்குதல் 21 திகதி திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும். குறைந்தபட்ச சம்பள வரம்பு 500 தினார். குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு திங்கட்கிழமை முதல், அதாவது 21 நவம்பர் 2022 முதல் குடும்ப விசா வழங்குவதை மீண்டும் தொடங்க உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 500 தினார்களுக்கு குறையாமல் சம்பளம் பெற்றிருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாகும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் விடயத்தில் குடியிருப்பு விவகாரங்கள் துறையின் மேலாளரின் சிறப்பு அனுமதியுடன் சம்பள நிபந்தனைகள் தளர்த்தப்படும். பிற நிபந்தனைகள் பின்வருமாறு: தந்தையும் தாயும் தங்கள் குழந்தைகளை அழைத்து வருவதற்கு செல்லுபடியாகும் இக்காமா குடியிருப்பு அனுமதியை கொண்டிருக்க வேண்டும். அமைச்சரவையின் முந்தைய முடிவுகளின்படி தொழில் வல்லுநர்களுக்கு குறைந்தபட்ச சம்பள வரம்பு பொருந்தாது. சிரியா, ஈரான், பாகிஸ்தான், ஏமான், வடகொரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளுக்கு குடும்ப விசா வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இந்தியா மற்றும் இலங்கை: இந்திய பணப்பெறுமதி 262.33, இலங்கை ரூபா 1161.17. பரிவர்த்தனை செய்யும் நிறுவனங்களை பொறுத்து நாணய மதிப்பில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம். குவைத்தில் கடந்த 10 மாதங்களில் 2883 பேர் குடியிருப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டதாக மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் தெரிவித்துள்ளது. மனிதவள ஆணையகத்தின் ஆய்வுத்துறை 2022 ஜனவரி முதல் அக்டோபர் இறுதி வரை 225 கள ஆய்வு சோதனைகளை மேற்கொண்டதாக மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் அதிகாரி டாக்டர் முஃபாரக் அல் அஸ்மி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் பிற முதலாளிகளிடம் இக்காமா பதிவு செய்யப்பட்டவர்கள், இக்காமா காலம் முடிந்துவிட்டவர்கள் மற்றும் சிவில் கார்டு இல்லாதவர்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். குவைத்தில் குடும்ப விசாக்கள் வழங்குவது வரும் நாட்களில் மீண்டும் தொடங்கப்படும் என வெளியாகியுள்ளது. குவைத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குடும்ப விசாக்கள் வழங்குவது விரைவில் மீண்டும் தொடங்கப்படும் என இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வரும் நாட்களில் அறிவிப்பை வெளியிடும் என அமைச்சக வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிட்டிருந்தன. முதல்கட்டமாக மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு விசா வழங்கப்படும். படிப்படியாக பெற்றோர் இரத்த உறவினர்களுக்கு விசா வழங்கப்படுவது மீண்டும் தொடங்கும். இது அமைச்சகம் வரையறை செய்துள்ள ஒரு புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு விசா வழங்குவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு அனுமதி தேவைப்படும் நாட்டினரை தவிர வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே விசாக்கள் வழங்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா, ஈரான், பாகிஸ்தான், ஏமான், வடகொரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு விசாவை பெறுவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு அனுமதி தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத்தின் மக்கள் தொகை 15 லட்சத்தை தாண்டியுள்ளது. குவைத் மக்கள் தொகை 15 லட்சத்தை தாண்டியுள்ளது. குவைத் மக்கள் தொகை 2016 13,37,963 இருந்து 2022 15,32,138 அதிகரித்துள்ளது. அதாவது 5 ஆண்டுகளில் சுமார் 11% அதிகரிப்பாகும். 2022 மக்கள் தொகையின்படி நாட்டில் 736,514 ஆண்கள் மற்றும் 765,624 பெண்கள் உள்ளனர். குவைத் மைதான் ஹவல்லி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் குடியிருப்பாளர்கள் அவர்களது கட்டிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் கத்தார் 22 தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக அமீரின் பிரதிநிதி பட்டத்து இளவரசர் ஷேக் மிசால் அல் அஹமத் அல் ஜாபர் ஞாயிற்றுக்கிழமை கத்தார் வந்தடைந்துள்ளார். வெளிநாட்டினருக்கான கடன்களை வங்கிகள் மீண்டும் தொடங்குகின்றன. கோவிட் தொற்று நோய் காரணமாக கிட்டத்தட்ட 3 வருட இடைவெளிக்கு பிறகு குவைத்தில் உள்ள சில வங்கிகள் வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்குவதை மீண்டும் தொடங்கியுள்ளன. சில வங்கிகள் புதிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுடன் தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு தங்கள் கடன் போர்ட்போலியோவை விரிவுபடுத்த முடிவு செய்ததால் தங்கள் கொள்கைகளை புதுப்பித்துள்ளன என உள்ளூர் அரபு நாளிதழ் அல்ராய் வங்கி ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. வங்கிகள் வெளிநாட்டவர்களுக்கு கடன் பெறுவதற்கான குறைந்தபட்ச சம்பள தேவைகளை முந்தைய 500 தினார்களிலிருந்து 300 தினார்களாக குறைத்துள்ளன.
குறைந்தபட்ச வேலை காலம் ஒரு வருடத்துக்கு பதிலாக 4 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளன. குவைத் மத்திய வங்கியின் அறிவுறுத்தல்களின்படி நுகர்வோர் கடனின் மதிப்பு அவர்களின் சம்பளம் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கழித்தல் சதவீதத்தின்படி தீர்மானிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அவரது நிறுவனம் குவைத் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்க வேண்டும் போன்ற கடன் உரிமையின் அடிப்படையில் கட்டுப்பாட்டாளரால் நிர்ணயிக்கப்பட்ட சில நிபந்தனைகள் சில வங்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. மசோதா சதிய அடிப்படையிலான கலாச்சாரங்களை பாதுகாக்க முயல்கின்றது. குவைத் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஹஜிப் அல் முதாரியின் கூற்றுப்படி, இஸ்லாமிய சரியாவை மீறும் வெளிநாட்டு கலாச்சாரங்களின் ஊடுருவல்களிலிருந்து குவைத் சமூகத்தை பாதுகாக்க அரசியலமைப்பின் 79வது பிரிவு திருத்தப்பட வேண்டும். அல் முதாரியின் முன்மொழிவு சட்டங்களை வெளியிடுவதற்கான 3வது நிபந்தனையை குறிப்பிடுகின்றது. ஒரு காலத்தில் ஓரினச் சேர்க்கையை குற்றமாக கருதிய மற்ற நாடுகளில் செய்தது போல் வெளிநாட்டு கலாச்சாரங்கள் நம் நாட்டை ஆக்கிரமிக்கும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. ஆனால் இப்போது அதை அங்கீகரித்துள்ளது மற்றும் அதற்கு எதிரான ஆட்சேபனைகள் கூட குற்றமாக்கியுள்ளது. இஸ்லாமிய சரியாவை பாதுகாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே எங்கள் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் முன்னணி எண்ணெய்த்துறை தொழிலாளர்கள் போலி ஆடம்பர கடிகாரங்களை பெரிசாக அளித்துள்ளனர். சமீபத்தில் அதிக கவனத்தை ஈர்த்த எண்ணெய்த்துறையின் போலி ஆடம்பர கடிகாரங்களின் சுழலும் தலைப்பு 10 ஆண்டுகளுக்கு முந்தையது. எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்று நிறுவனத்தின் வரலாற்றில் தங்கள் அடையாளத்தையும் சாதனைகளையும் படைத்த அதன் முன்னாள் 5 தலைவர்களை கௌரவிக்க முடிவு செய்தது. நிறுவனத்தின் பொன்விழா அல்லது நிறுவனம் நிறுவப்பட்ட 50வது ஆண்டு விழாவின் போது ஆடம்பர கடிகாரங்களை பரிசாக வழங்குவதாக எண்ணெய் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல்ராய் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மது உற்பத்தி செய்த வெளிநாட்டவர்கள் கைது. ஹவாலி கவர்னேட்டில் மதுபானம் தயாரித்த வெளிநாட்டினர் உள்துறை அமைச்சகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மது போட்டில்கள் மொத்தம் 33 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் சட்ட நடவடிக்கைக்காக உரிய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டது. பாலப்பணிக்காக 5வது ரிங்கோடு இரவு மூடப்பட்டது. 5வது சுற்றுப்பாதை நள்ளிரவு 2 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை அவன் ஜூஸுக்கு எதிரே உள்ள ஹஜ்ரா திசையில் மூடப்படும் என சாலை மற்றும் நிலப்போக்குவரத்துக்கான பொது அதிகார சபை அறிவித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் மட்டுமே சாலை சேவை நுழைவுக்காக திறக்கப்படும். அவன் ஜூஸ் எதிரே உள்ள 5வது ரிங் ரோட்டில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொள்வதற்காக மூடப்பட்டுள்ளது. மார்ச் 31க்கு முன் பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தம் வகையை மாற்றவும். உலக வங்கியின் அவதானிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அனைத்து பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களையும் மார்ச் 31, 2023க்கு முன்னர் தங்கள் உரிமங்களின் நோக்கங்களுடன் இணக்கமான சர்வதேச நடவடிக்கைகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தங்கள் நிலையை சரி செய்ய கடமைப்பட்டுள்ளது. உள்ளூர் நாளிதழ் அலன்பா தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி உலக வங்கியின் அவதானிப்புகள் பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தத்தின் செயற்பாடு சர்வதேச வகைப்பாட்டுடன் பொருந்தாத உள்ளூர் நடவடிக்கை என சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்களை நிவர்த்தி செய்வது வணிகச் சூழலை மேம்படுத்துவது தொடர்பான குறிகாட்டிகளில் குவைத்தின் அளவை உயர்த்தும் என அது மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் குவைத்தின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.